வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து இசாக்கின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இங்கு அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறார், நான் என் எஜமானுடைய சகோதரனுடைய குமார்த்தியவே நான் அவருக்கு பெண் கொள்ளும்படிக்கு என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். அம்மன், ஹாலேலூயா. அது மாத்திரம் அல்ல, 49 வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். இந்த லாபான் இடத்திலும் அந்த பெண் வீட்டாரிடத்திலும் அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறார், என் எஜமானுக்கு நேர்வழியாய் பெண் கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார், உங்களுடைய விருப்பம் என்ன அதையும் சொல்லுங்கள், விருப்பமானாலும் சொல்லுங்கள், விருப்பம் இல்லை என்றாலும் அதையும் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் பார்த்து நோக்கி செல்வேன், வேற ஏதாவது பெண் எடுக்கும்படிக்கு இந்த தேசத்திலே நான் சுற்றித் திரிவேன் என அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். 50 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு லாபான் என்ன சொல்கிறார், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதேத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அவங்களும் என்ன சொல்கிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அம்மேன், நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது எனவும் சொல்கிறார்கள். தேவனை அறிந்தவர்களாய் அறிந்த ஜனமாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் தேவனை அறிந்த பெண்ணை தன் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆபிரகாம் தன் இனத்தாரிடத்தில் போய் பெண் எடுக்கும்படிக்கு அந்த வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அம்மன், எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் கிறிஸ்தவர்களை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களை நாம் திருமணம் செய்து வைக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிநிமித்தம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பிரிவினைகள் அதிகமாக ஏற்படும். எனவே கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நாம் இணைக்க கூடாது. கர்த்தருக்கு எது பிரியமோ, கர்த்தருக்கு எது தேவையோ, அப்படிப்பட்ட ஜனத்தாரிடத்துலதான் பெண் எடுக்க வேண்டும் என ஆபிரகாம் உறுதியாயிருந்தார். அம்மன், அப்படியே அந்த காரியத்தை தேவன் சித்திக்க பண்ணினார். அம்மன், ஹாலேலூயா. 51 வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது அந்த சகோதரனும் அவளுடைய தகப்பனும் பெத்துவேலும் என்ன சொல்கிறார்கள், இது கர்த்தரால் வந்த காரியம், இதற்கு நாங்கள் நலம்பலம் ஒன்று சொல்லக்கூடாது, உம்முடைய எஜமானுடைய குமாரனுக்கு எங்களுடைய மகள் மனைவியாகும்படிக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த காலத்திலே பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் முறைமின்படியே அவர்கள் என்ன செய்வார்கள், அதிக நகைகளையும் பொருட்களையும் கொடுத்துதான் அந்த பெண்ணை மனமுடிக்க சம்மதம் பேசுவார்கள். உடனே இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் என்ன செய்கிறார், 52 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிற்று, உடனே கர்த்தரை பணிந்து கொண்டாரு. 53 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். எவ்வளவு அருமையான விஷயம் இல்லைங்களா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் வீட்டிலிருந்து வாங்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைவரும் நினைக்கின்றார்கள். நாம் பொருட்களையும் உச்சிதமான காரியங்களையும் செய்து கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு யாரும் நினைப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் பெண் வீட்டாரிடத்தில் வாங்க வேண்டும் என்று நினைக்க கூடாது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாமே தவிர
வாங்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. 54வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமான் இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். 55வது வசனம், அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், விற்பாடு போகலாம் என்றார்கள். 56வது வசனம், அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானின் இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். 57வது வசனம், அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி, 58வது வசனம், ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். இங்கு என்ன சொல்கிறார்கள், ஒரு தாயும் சகோதரனும் எங்களோட கூட ஒரு 10 நாள் எங்கள் பெண் இருக்கட்டும், ஏனென்றால் அவள் வேறு தேசத்துக்கு செல்கிறாள், அப்பொழுது அவளை எப்பொழுது காண்போம் என்று அவர்களுக்கு தெரியாது, எனவே எங்களோடு கூட எங்களுடைய மகள் ஒரு 10 நாள் இருக்கட்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அதற்கு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார், அதை நீங்கள் தடை செய்யாதிருங்கள் என அவர் கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, என்னை சீக்கிரம் என் எஜமான இடத்திற்கு நீங்கள் அனுப்பி விடுங்கள் என சீக்கிரமாய் இந்த அதிசயங்களையும் இந்த அற்புதங்களையும் என் எஜமான இடத்திற்கு போய் சொல்ல வேண்டும் என அவர் அவளோடு கூட அவர் எதிர்பார்த்து சொல்கிறார், என்னை அனுப்பி விடுங்கள் என சொல்கிறார். அதற்கு அவர்கள், சரி சரி, நம்ம பெண்ணையே கூப்பிட்டு கேட்போம், அவள் வாயால் அவள் என்ன சொல்கிறாள் என கேட்போம் என அவளை கூப்பிடுகிறார்கள். அவள் வந்து என்ன சொல்கிறாள், நீ போகிறியாமா அப்படின்னு கேட்ட உடனே, ஓகே நான் போறேன் என அவள் பதில் சொல்கின்றாள். ஆமென். கர்த்தருடைய காரியம் தடைபடாது. நாமும் விசுவாசத்தோடு கூட தடைபடாத கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆயத்தப்படுவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.